தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே விவசாய நிலத்திற்கு செல்லும் பாதையில் இரும்பு முள்வேலி அமைத்ததால் 3 நாட்களாக விவசாய குடும்பத்தினர் வெளியே செல்ல முடியாமல் சிக்கி தவிப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் செடுவம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் அங்குள்ள விவசாய நிலத்தை வாங்கி கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக விவசாயம் செய்து வந்தார். அவரது இறப்பிற்கு பிறகு அவரது மகன்கள் அர்ஜுனன், ஹரிச்சந்திரன் விவசாயம் செய்து வந்தனர். இந்த விவசாய நிலத்தை வாங்கும் போதே பழனிக்கு இந்த வழித்தடத்தில் நடைபாதை, வாகனப்பாதை உள்ளது என்று பத்திரத்தில் எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அருகே உள்ள நிலத்தில் விவசாயம் செய்து வரும் சுந்தரம், சுகுமார், பாக்கியம், முத்துக்குமார் ஆகியோர் கடந்த 4ஆம் தேதி பாதை உள்ள நிலம் தங்களுக்கு சொந்தமானது என்றும் வழிவிட முடியாது என கூறி இரவோடு இரவாக முள்வேலி அமைத்துள்ளனர். தாங்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சுந்தரம் உள்ளிட்டோர் சாதி பெயரை சொல்லி திட்டி மிரட்டல் விடுத்ததாகவும், இது தீண்டாமை வேலி போல் உள்ளதாகவும் கூறும் அர்ஜுனன் குடும்பத்தினர் கடந்த 3 நாட்களாக கைக்குழந்தை, ஒரு மூதாட்டி உள்ளிட்ட 7 பேருடன் சிக்கி தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கூட வெளியில் இருந்து உறவினர்கள் மூலம் வீசப்பட்டு அதனை உபயோகிப்பதாகவும் கூறியுள்ளனர். இவ்விவகாரத்தில் புகாரில் சிக்கியுள்ள சுந்தரம் உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30 வருஷமா நாங்கள் காடு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. 30 வருஷமா காடு ஓட்டிட்டு இருந்தா இதுதான் எங்க வந்தாங்க. போக்கு வரத தடங்க, இந்த வேலைதான் நாங்கள் இதுதான் எங்களுக்கு தடங்க. இங்கே இந்த வாரத்தில் தடுத்தால் நாங்கள் போயிட்டு போக்குவரத்து வண்டி பாவாகனா இதாங்க. மேல்பட்டு ஜாதிக்காரங்க இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் மாமனாரே பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போய் அத்தனை பேர் கலர் விழு வச்சு அவங்க விவசாயம் பண்ணாமல் மன உளைச்சலால் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்து அதுக்கு 2 வருஷமா இப்போ நடந்து பார்த்து கூட வேலி போட்டாங்க. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தருமபுரி தனி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ள நிலையில் தீண்டாமை வேலி குறித்த புகாரை மறுத்துள்ளனர். இது இரு தரப்பினருக்கு நிலத்தகராறு என கூறியுள்ள அதிகாரிகள் இது குறித்து இரு தரப்பினரையும் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஆவணங்களுடன் வர சொல்லியுள்ளதாகவும், விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து ஜெயகாந்தன்.